Hi everyone. The video la vandu Ro Aries Argosy startup pandradhukku na konja ideas kudukka poren. So edala enakku work out aacha enoda personal experience la na enna na vandu useful ah find pannanum adha ungalku na share panna poren. Okay. So first namba Aries Argosy start pandradhukku vandu namba course learn pannom. So course vandu 5 days course, 2 days course, 10 days course, crash course. Inna edala work out agadhu. So neenga poi kattupinga. Avangalu ungalku kattu kuduthurvaanga ellathiyum. But finally you should give 1 month time for practicing. Neenga adha kattu ipa paathinga na ungalku Aries la mattum 30 stitches irukku, Argosy la 30 stitches இருக்கு இந்த 30 30யுமே வந்து வெரி பேசிக் இத தாண்டியுமே நிறைய இருக்கு சோ பேசிக்கா இந்த 60 ஸ்டிச்சஸ் லேர்ன் பண்ணாதான் உங்களால ஒரு ஹெவி வர்க் எம்ப்ராய்டரி வந்து பண்ணவே முடியும் சோ சிலர் நான் பாத்துர்க்கேன் எம்ப்ராய்டரி கிளாஸ் எடுக்குறாங்க என்ன பண்றாங்க ப்лауஸ்ல மட்டும் பீட்ஸ் வர்க் வச்சே நம்ம ரொம்ப ஹைலைட் பண்ணிரலாம்னு வெச்சுக்கோங்களே அந்த பீட்ஸ் மட்டும் வச்சிட்டு ஒருத்தங்க யூனிக்கா வந்திரலாம் எல்லாருக்கும் அதே ஐடியாலஜி வர்க் அவுட் ஆகாது சோ யூ ஷட் பீ ஸ்ட்ராங் இன் தி கோர்ஸ் சோ அதுல நீங்க ஏதா French knot வச்சு கூட நீங்க உங்களோட யூனிக்கான டிசைனை வந்து ஹைலைட்டா கொண்டு வரலாம் சோ அதுக்கு வந்து நீங்க கம்ப்ளீட்டா கோர்ஸ் வந்து பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் 1 मंथ ஃபுல்லா படிக்கணும் 1 मंथ வந்து நீங்க ஸ்டிச்சஸ் பிராக்டீஸ் பண்ணி அந்த ஸ்டிச்சஸ் வந்து எப்படி டிசைன்ல அப்ளை பண்றதுன்னு நீங்க ஒரு 20 டிசைன்ஸ் அத போட்டு பார்த்தாதான் ஸ்டிச்சஸ் ஈஸியா படிச்சிடுவீங்க அந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம பிராக்டீஸ் பண்ணக்குள்ள தான் தெரியும் அதுல வந்து எப்படிடா இந்த கார்னர் டர்ன் பண்ண முடியல இந்த கார்னர் டர்ன் பண்ண முடியல நமக்கு நிறைய டவுட்ஸ்மே வரும் சோ 1 मंथ நம்ம கோர்ஸ் படிக்கணும் செகண்ட் 1 मंथ வந்து கம்ப்ளீட்டா பிராக்டீஸ் थर्ड வந்து சாம்பிள்ஸ் ரெடி பண்ணனும் சோ செகண்ட் பிராக்டீஸ்க்கு थर्ड சாம்பிள்ஸ்க்குமே லிங்க் இருக்கு சோ இந்த 1 मंथலயே வந்து நீங்க சாம்பிள்ஸும் ரெடி பண்ணிடுவீங்க பிராக்டீஸும் பண்ணிடுவீங்க சோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவே நான் சொன்னல சின்ன சின்ன டிசைன்ஸ் பிராக்டீஸ் பண்ணனும் அந்த சின்ன சின்ன டிசைன்ஸே வந்து நீங்க சாம்பிளா ரெடி பண்ணிக்கோங்க சாம்பிள் எதுக்குனா ஒரு கிளையன்ட் வந்து உங்களை அப்ரோச் பண்ணக்குள்ள உங்கள்ட்ட வந்து டிசைன்ஸ் இருக்கணும் சோ டிசைன்ஸ் வந்து நீங்க உங்களால வந்து நம்ம தனியா வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்றோம் இந்த ஐடியா சொல்றேன் நம்ம கரிகாரலாம் வச்சிருக்கோம்னா அவங்கள வச்சு ஒரு 20 ப்лауஸ் போட்டு மாட்டிரலாம் நம்ம ஹேங்கர்ல போட்டு இதெல்லாம் சாம்பிள் சொல்லிரலாம் பட் நம்ம பர்சனலா பண்ணக்குள்ள நம்மளால வந்து ஒரு 20 ப்лауஸஸ் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள பண்ணனும்னா வந்து கஷ்டம் சோ அந்த மாதிரி கேஸ்ல ஜெனூனா என்ன பண்ணலாம் நம்மனா மினியேச்சரா பண்ணுங்க சோ இப்போ ஒரு பீகாக் வேணா இந்த மாதிரி மினியேச்சரா ஒரு பீகாக்க வந்து ஒரு ஃபேப்ரிக்ல பண்ணி அத கட் பண்ணி லேமினேட் பண்ணிடுங்க சோ இதுதான் சாம்பிள் ரெடி பண்றது சோ நாங்க என்ன பண்ணுவோம் அப்படினு பாத்தீங்கன்னா பார்டர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுவோம் இப்போ ப்лауஸ்ல வந்து பார்டர்ஸ் இந்த மாதிரி கொடுப்பாங்க இல்ல இதுவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பார்டர்ஸ் இருக்குல்ல அந்த பார்டர்ஸ்லமே ஒரு 20 பார்டர்ஸ் கிட்ட ரெடி பண்ணி வச்சிருப்போம் சோ கிளையன்ட் வரவங்க வந்து ஈஸியா சாய்ஸ் பண்ணிடுவாங்க எனக்கு இந்த பார்டர் வேணும் பீகாக் டிசைன் வேணும் சோ நமக்கு கம்பைன் பண்ண ஈஸியா இருக்கும் பார்டர்ஸ் ரொம்ப சிம்பிள்ங்க சோ ஈஸியா ரெடி பண்ணிடலாம் பின்ட்ரஸ்ட்ல போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் அவேலபிளா இருக்கு அத பார்த்தே வந்து மத்தவங்க பிக்சரை வந்து ரீக்ரியேட் பண்றது தப்பே இல்ல அத காப்பி பண்ண கூட தவிர யூ கேன் ரீக்ரியேட் ஓகே சோ அந்த மாதிரி பார்த்தே வந்து நீங்க டிசைன்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு 20 பார்டர்ஸ் கிட்ட ரெடி பண்ணிக்கோங்க பீகாக் கிட்ட ரெடி பண்ணிக்கோங்க சோ எல்லாரும் வந்து எங்கயாவது இருந்து எடுத்து தான் ரீக்ரியேட் பண்றாங்க ஒரு பேப்பர்ல ஒரு இமேஜ் பார்த்தத அத பார்த்து தான் வந்து எம்ப்ராய்டரி பண்றாங்க சோ ரீக்ரியேட்டிங் இஸ் நாட் அட் ஆல் எ ஃபால்ட் ஓகே சோ அத வந்து எடுத்துட்டாங்க அத மாதிரி எல்லாம் யாரா சொன்னா எதுமே கண்டுக்காதீங்க சோ காப்பி பண்ணாதீங்க மத்தவங்க பிக்சர் எடுக்காதீங்க பட் யூ கேன் ரீக்ரியேட் ஓகே சோ இதுதான் வந்து சாம்பிள் ரெடி பண்றது சாம்பிள் ரெடி பண்ணக்குள்ள என்ன பண்ணனும் யூ ஹேவ் டு ஓபன் எ இன்ஸ்டாகிராம் பேஜ் சோ நான் போன வீடியோலயும் இன்ஸ்டாகிராம் பேஜ் சொன்னேன் இந்த வீடியோலயும் சொல்றேன் என்ன ரீசன்னா சோ ப்ரோமோஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நீங்க எந்த ஃபீல்ட்ல இருக்கீங்களோ சோஷியல் மீடியால இருந்து உங்களோட வர்க்க ப்ரோமோட் பண்ணாதான் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆவீங்க நீங்க ஒரு வில்லேஜ்ல இருக்கீங்கன்னா வில்லேஜ்ல இருந்து உங்களுக்கு சென்னையில இருந்து ஆர்டர் வரும் பெங்களூர்ல இருந்து ஆர்டர் வரும் இம்ப்ரஸ் பண்ணணும் ஓகே அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்க கண்டென்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஒருத்தவங்க வந்து சென்னையில இருந்துகிட்ட ஒரு பொட்டிக் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொட்டிக் வச்சுட்டு அவங்க இருக்கிற ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும் இஃப் இன்கேஸ் நீங்க ஏதாவது டவுன்ல இருக்கீங்க வில்லேஜ்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரெண்ட் கிடையாது ஓகே நீங்க வீட்டுல இருந்தே ஓன் பிசினஸ் பண்றீங்கன்னா அந்த பிளவுஸ் அதே பிளவுஸை வந்து நீங்க அதை விட ஹாஃப் ஆஃப் த ப்ரைஸ்க்கு பண்ணி தர முடியும் ஸோ அப்போ வந்து உங்களை வந்து நீங்க வந்து எதுல ப்ரொமோட் பண்ண முடியும்னா சோஷியல் மீடியால தான் ப்ரொமோட் பண்ண முடியும் ஸோ சோஷியல் மீடியால எப்பயுமே ஆக்டிவா இருக்கணும் நான் சொன்ன சாம்பிள் டிசைன்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றையும் கிளியர் அண்ட் கட் பிக்சர்ஸ்ல போட்டு சோஷியல் மீடியாவில் ப்ரொமோட் பண்ணுங்க ஓகே சாம்பிள்ஸ் முடிச்சாச்சு ரெகுலராக பிக்சர்ஸ் போஸ்ட் பண்ணும் அதுதான் ஃபோர்த் பாயிண்ட் ஸோ ஃபிஃப்த் வந்து கிளைண்ட்ஸ் ஓகே இப்போ நீங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டீங்க சோஷியல் மீடியாலேயே ஆக்டிவ் ஆகிட்டீங்க ஸோ சோஷியல் மீடியாவில் ஆக்டிவ் ஆனோடனே உங்களுக்கு கிளைண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அப்ரோச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க எனக்கு இந்த டிசைன் வேணும் அந்த டிசைன் வேணும் ஸோ எடுத்த உடனே கிளைண்ட் கிட்ட வந்து அவங்க நிறைய ரெஃபரல் பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க இதே டிசைன் வந்து எனக்கு ரெப்ளிக்காவாக வேணும் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி வரும்போது நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது ஸோ பிக்சர் தாங்க நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு டேரெக்டாக போயிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது அவங்களோட ரெக்குயர்மெண்ட் என்ன ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணோம் அவங்கள்ட்ட எப்பயுமே வந்து ஓகே ஆர்டர் வந்துருச்சு நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ட்டு போயிடாதீங்க ஸோ எப்பயுமே வந்து கன்ஸ்டண்ட்டாக உங்களோட கண்டென்ட்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க ஸோ என்னென்னா வந்து கிளைண்ட் வந்து உங்கள்கிட்ட ஒரு டிசைன் சொல்கிறாங்கன்னா அந்த டிசைனை என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்களோட பட்ஜெட் என்னன்னு கேளுங்க பட்ஜெட் என்னன்னு கேட்டுட்டு நீங்கள் ஸ்கெச் பண்ணணும் ஓகே உங்களுக்கு நல்ல ஸ்கெச்சிங் வரலனாலும் பரவாயில்ல பார்டர் வந்து அவங்க வந்து என்ன கேட்குறாங்களோ அதை வந்து சும்மா ஃப்ரீ ஹேண்டில் வந்து பீட்ஸு ஜாதி ஓவர்லோட் கேட்குறாங்கன்னு ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணுங்கள்
ட்ரா பண்ணிட்டு நான் இவ்ளோ மெட்டீரியல் நமக்கு வந்து கத்துக்கு முடிக்கக்குள்ளே வந்து நமக்கு அப்ராக்ஸிமேட்டா தெரியும் எவ்வளவு மெட்டீரியல் தேவைப்படும் அப்படின்றது சோ அந்த கிளையன்ட் கிட்ட வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடணும் எனக்கு இவ்ளோ மெட்டீரியல் தேவைப்படும் சோ பட்ஜெட் இவ்ளோ வரும் சோ நீங்க சொன்ன டிசைன் இப்படி தான் இருக்கும் அப்படினு சொல்லிடணும் சோ அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது தான் அவங்களுக்கு தெரியும் ஏனா அவங்க பிக்சர் எடுத்துட்டு வரப்பல அவங்களுக்கு தெரியாது சோ இவ்ளோ வருமா 4000 வரும் நான் எதிர்பார்க்கவே இல்ல 2000 ல முடிஞ்சிடும்னு சொல்வாங்க நீங்க பண்ணி முடிச்சிட்டு அத சொல்லக்குள்ள அவங்க ஷாக் ஆயிடுவாங்க சோ எப்பயுமே வந்து வர்க் ஃபினிஷ் பண்றதுக்கு முன்னாடியே கிளையன்ட் கிட்ட வந்து நல்ல குட் டிஸ்கஷன் இருக்கணும் சோ அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க சம்டைம்ஸ் வந்து நம்ம வர்க்லாம் பார்த்து நம்ம சொல்ற விதத்துல அவங்க புரிஞ்சுப்பாங்க ஓகே இவ்ளோ இருக்கு போல இதுலன்னு they will be satisfied with 4000 also okay nu sonnone neenga work start pannalam okay so inna onnu vanda enna na so work start pannite avangalukku timing kudukkulla ungalaala 2 days kulla mudikka mudiyum appadina 2 days sollalam illa 5 days aagum idu konja naal edukum appadina 5 days na vandu 5 days sollittu 3 days la kuda mudikalam ana 2 days sollittu 4 days la edukka koodadhu ungaloda business ah vandu neenga starting la build up pannakulla ஸ்ட்ராங்கா கொண்டு போறோம்னா டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ அது வந்து உங்களோட பிசினஸ வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக ஹெல்ப் பண்ணும் டைமிங் வந்து நீங்க லேட் ஆகும்னா லேட் ஆகும்னு கூட சொல்லிரலாம் இந்த வர்க் இருக்கு லேட் ஆகும் அப்படிட்டு இல்ல நான் 2 டேஸ்ல முடிச்சிட்டேன் 1 டேஸ்ல முடிச்சிட்டேன் டிலே ஆனீங்கனா சோ சம்டைம்ஸ் நம்ம டைமை வந்து அந்த மாதிரி கீப் அப் பண்ணாம இருக்கும்போது நம்மளோட பிராண்டுக்கு ஏதாவது நெகட்டிவ் பாயிண்டா இருக்கலாம் சோ we should never create a negative நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் லெவல்லே கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணனும் சோ நெக்ஸ்ட் வந்து பட்ஜெட் முடிச்சிட்டோ சோ இன்வெஸ்ட் பண்றது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இன்வெஸ்ட் பண்ணக்குள்ள ஓவர் டூவா பண்ணிடாதீங்க நிறைய எல்லா பீட்ஸும் வாங்குறேன் எல்லா ஹேங்கிங்ஸும் வாங்குறேன் சோ டோன்ட் டூ லைக் தட் நான் என்னோட லாஸ்ட் வீடியோல டைலரிங் பத்தி சொல்லியிருக்கேன் ஒரு 20000 இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருந்தேன் என்ன ரீசன்னா மிஷின் லைஃப் டைம் நமக்கு வந்து யூஸ் ஆயிடும் ஸ்டிச் பண்றதுக்கு எல்லாமே அதோட ப்ராடக்ட்ஸும் வந்து நம்ம எலாஸ்டிக் எல்லாமே யூஸ் பண்ணி ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணக்குள்ள சோ வெளியே இருந்து நமக்கு ஆர்டர்ஸ் வரலனாலும் பரவாயில்ல நமக்கு ஸ்டிச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிப்போம் பட் எம்ப்ராய்டரியில் வந்து நீங்கள் ஓவர் டூவாக நிறையா இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து நம்ம டெய்லி யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை அதோட கலர்ஸ்லாம் வந்து ஃபேட் ஆகிடும் ஸோ இனிஷியலாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்குள்ள கோல்டன் கலர்ஸில் இருக்கிறதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க ஸோ அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர்ஸ் வர வர என்னென்ன கலரோ ஏதாவது ஆன்லைனு ஏதாவது ஒரு ஹோல்சேல் கான்டாக்ட் பீப்புள் நான் நீங்கள் எங்கேயாவது வில்லேஜில் இருக்கீங்க ரெகுலராக போக முடியாதுன்னா கூட ஒரு ஹோல்சேல் கான்டாக்ட் பீப்புளோட கான்டாக்ட் எடுத்துக்கோங்க நீங்கள் கேட்குறத அவங்க அனுப்புகிற மாதிரி ஒரு கான்டாக்ட் வச்சுக்கோங்க ஸோ அப்புறம் உங்களோட பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆக ஆக உங்களோட இந்த யூஸ் அண்ட் த்ரோ கப் பாட்டில் இருக்கும் பாருங்கள் அது எதுக்கு சொல்கிறேன்னா எனக்கு அது ஹெல்ப்பாக இருந்தது அந்த யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸில் வந்து நம்மளோட என்னென்ன மெட்டீரியல் வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி நல்லா நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி ஒரு போட்டிக் லெவலுக்கு கொண்டு வந்துடலாம் நம்ம வீட்டிலே ஓகே ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இனிஷியலாக கொஞ்சமாக வைங்க அதுக்கப்புறம் போக போக நமக்கு என்னென்ன வேணும் இல்லை கிளைண்ட் கொடுக்குற ப்ளவுஸ்க்கு என்னென்ன தேவைப்படுதோ அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி கூட அப்படி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம் யூஸ் பண்ணிவிட்டு ஓகே ஸோ இன்னொரு மெயின் பாயிண்ட் என்னென்னா நீங்கள் கற்றுக்கக்குள்ளே வந்து மேபி வந்து ஃப்ரேமில் கற்றுக்கலாம் பட் வந்து ஆர்டர் எடுக்கக்குள்ளே காட்டில் மட்டும்தான் பண்ணும் ஃப்ரேமில் பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா கிளைண்ட் எடுத்துகிட்டு வர ஃபேப்ரிக் வந்து என்ன ரேஞ்ச் ஆஃப் ஃபேப்ரிக்னு நமக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும்னா ஓகே தெரிஞ்சாலுமே வந்து ஃப்ரேமில் பண்ணக்கூடாது காட்டில் மட்டும்தான் பண்ணும் ஏன்னா சிலர் வந்து 300 ரூபீஸ் காட்டன் அந்த சில்க் காட்டன் ஃபேப்ரிக்கில் எனக்கு வந்து எம்ப்ராய்டரி பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் சில்க் காட்டன் ஃபேப்ரிக் பொறுத்த வரைக்கும் ஒரு 600 ரூபீஸ்க்கு மேலே போனால் தான் நல்லா திக்காக இருக்கும் அது டேமேஜ் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இந்த 150 ரூபீஸ் 250 ரூபீஸ் சில்க் காட்டன் ஃபேப்ரிக்கெல்லாம் வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா என்னாகும் டேமேஜ் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தான் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுங்கள் காட்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஒன் டைம் கொஞ்சம் காட்டில் ஃபிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் ஒன் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் பேக் ஸ்லீவ் ஃபுல் பேட்டர்ன் எதாவது பண்ணணுன்னா கூட ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிடலாம் ஓகே ஸோ ஃபைனலாக வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு காட்டன் பேக் இருக்குல்ல ஸோ உங்கள் ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணி கொடுக்கக்குள்ள காம்ப்ளிமெண்ட்ரியாக அந்த பேக் ஒன்று கொடுங்க ஸோ அது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் ஸோ ஒரு மஸ்லின் ஃபேப்ரிக்கில் தான் அந்த பேக் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களா மீட்ரு 60 ரூபீஸ்னா ஒரு மீட்டரில் வந்து நம்ம 5 பேக்ஸ் கிட்ட பண்ணலாம் ஸோ அந்த பேக்லாம் வந்து வெளியே சேல் பண்ணுறவங்க வந்து 250 ரூபீஸ் 100 ரூபீஸ்னு சேல் பண்ணுறாங்க ஒரு பேக் ஸோ அதை நீங்கள் உங்களோட ப்ளவுஸ் முடிச்சு அதை வந்து ஒரு வெல்க்ரோ வச்சு ஸ்டிச் பண்ணி ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தீங்கன்னா அது கூட உங்களோட பிஸ்னஸை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போக ஹெல்ப் பண்ணும் எஸ் ஸோ பிஸ்னஸ்க்கு தேவையான ஸ்டார்ட் அப் ஐடியாஸ்லாம் என்னோட சைடில் என்னென்ன ஒர்க் அவுட் ஆச்சோ எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸிங் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ப்ரைஸ் ஃபிக்ஸிங் வந்து ஸோ கரிகாஸ் வைக்கும்போது அதாவது இனிஷியலாக நீங்கள் பண்ணும்போது எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணுன்றதை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் ஸோ இனிஷியலாக சிங்கிளாக நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா மெட்டீரியலோட காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணும் மெட்டீரியலோட காஸ்ட் வந்து ஒரு 500 ரூபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் 500 நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க எங்கேயாவது போயிட்டு ஒரு வில்லேஜ்லேருந்து உங்களுக்கு ஆர்டர் வருது பட் நீங்கள் எங்கேயா வெளியே போய் மெட்டீரியல் வாங்கணும் உங்களுக்கு ஒரு பெட்ரோல் காஸ்ட் 50-60 ஆகுதுன்னா அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் மெட்டீரியல் காஸ்ட்லேயே வந்து நீங்கள் அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்கன்னு பாருங்கள் ஒரு ப்ளவுஸ் போட வந்து 2 hours ஆகுது ஸோ 2 days ஆகுது அந்த மாதிரி ஆகுதுன்னா அவர்லி ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஹவர்லி ரேட் எப்படின்னா
ஸோ ஒன் ஆர்க் வந்து நீங்கள் உங்களோட கெப்பபிலிட்டி எவ்வளோ அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து சிம்பிள் டிசைன்ஸ் தான் போடுவீங்க, கொஞ்சம் ஸ்லோவாக தான் போடுவீங்க அப்படின்னா, ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 30 ருபீஸ் வச்சுக்கலாம் ஒன் ஆர்க்கு. இல்லை நீங்கள் ரொம்ப நீட்டாக பண்ணுவீங்க, நான் பண்ணுறது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு உங்கள் மேலேயே உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா தாராளமாக வந்து உங்களுக்கு ஒன் ஆர்க்கு 60 ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஒன் ஆர்க்கு 60 ருபீஸ் வைக்கும்போது உங்களுக்கு வந்து 2 டேஸ் எவ்வளோ டைம் எடுத்திருக்கீங்களோ அந்த டைமுக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்றத கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக மார்ஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெட்டீரியல் காஸ்ட் வந்து உங்களுக்கு வரப்போகிறது இல்லை, இந்த மார்ஜினும் நீங்கள் உட்காந்து பண்ண போகிறதில்ல, டைமு அந்த டைம் மணி தான் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ உட்காந்து பெயின்ஃபுல்லாக பண்ணுறதுக்கான ஒரு டைம் மணி அது, மார்ஜின்ன்றது உங்களோட மைண்ட். ஸோ நீங்கள் யோசிப்பீங்கல்ல என்ன டைப் ஆஃப் பீட் போடணும், ஸோ என்ன டிசைன் இதுக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் மார்ஜின். நீங்கள் ஒரு சிம்பிள் டிசைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 500 ருபீஸ் 300 ருபீஸ் மார்ஜின் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் பண்ணுறது ஒரு பிரைடல் பிளவுஸ் நல்லா கிராண்டாக பண்ணியிருக்கேன், டிசைனிங் எல்லாமே நான் ரொம்ப என்னோட தாட்லாம் போட்டு ரொம்ப நல்லா டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 800 ருபீஸ் கூட நீங்கள் மார்ஜின் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் டோட்டல் பண்ணி வர அமௌண்ட்டு தான் பிளவுஸ்க்கு வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிற ப்ரைஸாக இருக்க போது. ஓகே, இது நீங்கள் ஓனாக நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட், உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வருது, தனியாக உங்களால் பண்ண முடியல அப்படின்னக்குள்ள கரிகாஸ் எடுக்கக்குள்ள என்ன பண்ணுன்னா, ஸோ கரிகாஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்காங்கங்க. கரிகாஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இல்லை, கரிகாஸ் வந்து அக்வயர் பண்ணுறதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரிகாஸ் வந்து நிறைய பீஹார் அந்த மாதிரி ஊர்லேருந்து வெளியூர்லேருந்து வருவாங்க. ஸோ அவங்க வந்து ஸ்டே கேட்பாங்க, ஃபுட் கேட்பாங்க. ஸ்டே ஃபுட்டு நம்ம கொடுத்துட்டு அவங்களுக்கு 15,000 சேலரி கொடுக்கணும். மினிமமாக 15,000 கொடுப்பாங்க, சிலர் கம்மியாக கூட கொடுப்பாங்க, பட் மினிமம் 15,000 அவங்க போடுற எஃபர்ட்க்கு கொடுத்துடணும். ஏன்னா ஆரி கற்றுக்கிற நமக்கு தெரியும் அது எவ்வளோ பெயின்ஃபுல்னு, அது எவ்வளோ ஒரு ஸ்கில்ஃபுல்லான ஆர்ட்ன்றதும் நமக்கு தெரியும். ஸோ வி ஷுட் ரெஸ்பெக்ட் ஃபர்ஸ்ட். ஓகே, அதனால 15,000 மினிமம் சேலரி கொடுத்துருவாங்க, ஸ்டேவும் ஃபுட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் கரிகா இருக்காங்க. இன்னொன்று என்னென்னா வந்து டெல்பி கம்மி இங்கே பக்கத்துலேருந்தே வருவாங்க. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து 10 to 5 இல்லை 10 to 7 அந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க, 20,000 வாங்குவாங்க. ஸோ இந்த ரெண்டு டைப் ஆஃப் கரிகா இருக்காங்க. இன்னொரு கரிகா யார்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், 15 இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மினிமம் 35,000 வாங்குவாங்க. ஓகே, ஸோ இது ஒரு டைப். இன்னொரு டைப் எப்படி இருக்காங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு 1,000 ருபீஸ்னு வாங்குவாங்க. ஓகே, ஒன் டேக்கு வந்து 10 to 7 அவங்க டைமிங், அந்த மந்த்லி சார்ஜஸ் இல்லாமல் ஒன் டேக்கு 1,000 ருபீஸ்னு வாங்குவாங்க. ஸோ 30 டேஸ் ஒர்க் பண்ணுறாங்களோ 28 டேஸோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிப்பாங்க. இன்னொரு டைப் ஆஃப் கரிகாஸ் இருக்காங்க. அவங்க எப்படின்னா வந்து ஃபுல் டைம்லாம் ஒர்க் பண்ண மாட்டாங்க. சில பொட்டிக் பர்சன்ஸ், அதாவது கரிகாஸ் இல்லை பொட்டிக் பர்சன்ஸ், எந்த மாதிரி டைப் ஆஃப் கரிகாஸ் சூஸ் பண்ணுறாங்களோ, சில பொட்டிக் பர்சன்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டினியூஸாக ஆர்டர்ஸ் வராது, எப்பயாவது ஆர்டர் இருக்கும். ஸோ அவங்க கரிகாரை கூப்பிட்டு அவங்க எவ்வளோ ஆர்க் ஒர்க் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கான அமௌண்ட் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ ஒன் ஆர்க் வந்து 200 ருபீஸ், 1 ஆர்க் வந்து 100 ருபீஸ் அந்த மாதிரி அவங்கள்ட்ட வந்து டீல் பேசி அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் வந்து கரிகார் வந்து சூஸ் பண்ணக்குள்ளே உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கும், உங்களோட பட்ஜெட் எப்படி, உங்களுக்கு எப்படி ரெகுலராக ஆர்டர் வரும், நீங்கள் எந்த இடத்துல வச்சுருக்கீங்க, உங்களோட ரெண்ட்டு, உங்களோட எஃபிஷியன்ட் தெரியணும், எனக்கு இவ்வளோ ஆர்டர் வரும் அப்படின்னக்குள்ள ஒரு கரிகாரை வந்து நீங்கள் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு கரிகாரை கூட சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நார்மல் எம்ப்ராய்டரி பிளவுஸ் இது நான் பண்ண பிளவுசஸ் தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நார்மல் எம்ப்ராய்டரி பிளவுஸ். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா வந்து சில்வர் கலர். ஸோ சில்வர் கலர் வச்சே இங்கே வந்து பிளவுஸில் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஒர்க் போட்டு. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நார்மல் ஆரி எம்ப்ராய்டரி பிளவுஸ். பட் பேட்டர்ன் பிளவுஸ்னு சொல்லுவாங்க, என்னன்னா சாரீ வந்து பிளெயின் சாரியாக தான் இருக்கும், பட் அந்த சாரியோட கலரை பேஸ் பண்ணி அந்த பிளெயின் பிளவுஸுக்கும் நம்ம வந்து ஒர்க் கொடுக்கணும். ஸோ அதுதான் பேட்டர்ன் பிளவுசஸ். ஸோ நம்ம வந்து இந்த பிளவுஸோட பேட்டர்ன், அதாவது அந்த பிளவுஸோட டிராஃப்ட் இருக்குல்ல, டிராஃப்டை போட்டுட்டு அந்த டிராஃப்டில் வந்து நம்ம டிசைட் பண்ணோம் நமக்கு என்ன மாதிரி ஷேப் வேணும், என்ன டிசைன் வேணும் அப்படின்ட்டு. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோன் வச்சு ஸ்டோனுக்கு வந்து ஸ்பைரல் டிசைன் மாதிரி இப்படி இப்படி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டியர் ட்ராப்ஸ் மாதிரி ஷேப்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம், அதுக்கு பேர் தான் பேட்டர்ன். ஸோ இதில் பார்த்தீங்கனாலே வந்து தெரியும். ஸோ வாட்டர் ஃபால் போட்டிருப்பேன், வீட் ஸ்டிச் போட்டிருப்பேன், ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருப்பேன், ஃப்ரெஞ்ச் நாட் சுற்றி ஜாதி ஓவர்லாப்பிங் போட்டிருப்பேன். ஸோ இது வந்து நம்ம வந்து ட்ரேசிங் பேப்பரில் ஃபுல்லாக ட்ரா பண்ணி டிசைட் பண்ணிடணும் என்ன போடணும்ட்டு, அதை போடுறது தான் இது வந்து பேட்டர்ன் பிளவுஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளவுஸ் ஹைலைட்டிங் சொல்லுவாங்க. பிளவுஸ் ஹைலைட்டிங்னா என்னன்னா, ஒரு பிளவுஸ் உங்களுக்கு வந்து கிளைண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாரியில் இருந்த பிளவுஸ் கொடுக்குறாங்க, பட் அந்த பிளவுஸ் பார்க்கக்குள்ளே நமக்கு தெரியுது அதில் வந்து நம்ம அந்த வியூஸ் வந்து இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி வியூஸில் வந்து நான் ஒர்க் பண்ணனா என்ன ஆகும், நிறைய ஹோல்ஸ் இருக்கும், ஷ்ரிங்க் ஆகிடும் ஃபேப்ரிக். ஆனால் இந்த ஃபேப்ரிக்கும் நல்ல ஃபேப்ரிக், பட் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓவரால் சில்க் இருக்கக்குள்ள அந்த சரி த்ரெட்ஸ்லாம் நிறைய இருக்கக்குள்ள அதில் நம்ம ஒர்க் பண்ண முடியாது.
சோ அப்ப வந்து என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி விட்டுருவோம் இதுக்கு பேரு தான் ஹைலைட் இதுல ஹெவியா வர்க் பண்ண முடியாது பட் வந்து இந்த மாதிரி செயின் ஸ்டிட்ச்லாம் போட்டு ஹைலைட் பண்ணலாம் இதுக்கு பேரு தான் ப்лауஸ் ஹைலைட்டிங் சொல்லுவாங்க அவங்க கிளையன்ட் வரக்குள்ள நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்பதான் அவங்க வந்து ஒரு கான்ஃபிடன்ட் வரும் ஓகே இவங்க நல்லா நம்ம ப்лауஸ பண்ணுவாங்கன்னு சோ கான்ஃபிடண்டா பேசுங்க நிறைய டிசைன்ஸ் கத்துக்கோங்க நிறைய ஐடியாலஜி எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஒரு யூனிக் ஸ்டைல் வச்சு உங்களோட பிசினஸ் டெவலப் பண்ணுங்க थैंक यू பை பை